நாளைய காவலர்களாக வலம் வர இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, December 13, 2020 அன்று வந்து பாத்தீங்கன்னா TNSRB போலீஸ் எக்ஸாம் தேர்வு நடைபெற்று முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 4.9 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. சோ இப்ப பிசிக்கல் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுதான் அனைத்து மாணவர்களோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்றீங்க. சோ அது சம்பந்தமான ஒரு தகவல் தான். சோ அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிறது, எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழக அளவுல கிட்டத்தட்ட 4.9 லட்சம் மாணவர்களும் இந்த போல்ல பங்கு பெறக்கூடிய அளவுல தமிழக அளவுல ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்த இருக்கிறோம். சோ அந்த கருத்து கணிப்பு நீங்க எப்படி கலந்துக்கணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா போலிங் லிங்குக்கு கரெக்டா போகும். கிளிக் இயர் ஃபார் TNSRB போல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேம் காமிக்கும், உங்களுடைய நேம் கொடுங்க. போன் நம்பர் கேட்கும், போன் நம்பர் கொடுங்க. அதற்கு அடுத்தது ஜெண்டர் கேட்கும், மேல் அப்படின்னா மேல கிளிக் பண்ணுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணுங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டரை கிளிக் பண்ணுங்க. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி, நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத கொடுங்க. ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்இஏவா, அதுல எதுவோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிட்டு அதுக்கே மார்க்ஸ் இருக்கும். அதாவது ப்ரீலிமினரி கீ பேஸ் பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த மார்க்கை வந்து பாத்தீங்கன்னா அதுல சூஸ் பண்ணுங்க. சோ மினிமம் 28 மார்க் எடுத்தாதான் பாஸ். சோ 28 மதிப்பெண்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். 28 ல் இருந்து 80 மதிப்பெண்ல நீங்க எவ்வளவோ அதை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த போலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? சோ மேக்சிமம் ஒரு 3 to 4 டேஸ், மேக்சிமம் அப்படி எல்லாம் 5 டேஸ்ல கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லேக் 2 லேக் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை அட்டன் பண்ணாதான் நம்ம எக்ஸாக்டா கணிக்க முடியும். எனவே இதை நிறைய மாணவர்களுக்கு பரப்புங்க. நிறைய மாணவர்களுக்கு பரப்பினா மட்டும்தான் நிறைய மாணவர்கள் இந்த போலிங்ல பங்கு பெறுவாங்க. ஓகேங்களா? சோ இதை நிறைய மாணவர்களுக்கு சொல்லுங்க, இந்த போலிங்ல பங்கு பெற சொல்லுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கையாவது நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ அப்பதான் நிறைய மாணவர்கள் இதுல பங்கு பெற்று கரெக்டான எக்ஸாக்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்காவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இதுதான் பிசிக்கலுக்கு தேவைப்படுற கட் ஆஃப் அப்படின்ட்டு. எனவே கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான பதிவுல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.